கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். கனித்தமிழ் 2024 மாநாட்டில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த மாநாட்டின் மூலமாக தொன்மையான நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழியை தொழில்நுட்பத்தில் எந்த அளவிற்கு பயன்படுத்த முடியும், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக முடியும், ஏஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இந்த தமிழை எந்த அளவிற்கு பயன்படுத்துவதற்கான வழிகளை உருவாக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாநாடுகளில் பல்வேறு கருத்தரங்குகள், உரையாடல்கள், தமிழினுடைய பயன்பாடு தொழில்நுட்பத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது, அடுத்து எப்படியெல்லாம் கொண்டு போக வேண்டும் என்கிற புதிய புதிய சிந்தனைகள் எல்லாம் பரிமாறப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் நிறைய ஆளுமைகள் உலக அளவிலிருந்து பல்வேறு நாடுகள்லேருந்து வருகின்றிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் நம்ம பேசி இந்த மாநாட்டினுடைய நோக்கம், தமிழ் எந்த அளவுக்கு பயன்பட இருக்கிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாட இருக்கிறோம். வாங்க மாநாட்டினுடைய பந்தலுக்குள்ள நம்ம போலாம். கனித்தமிழ் 2024 மாநாட்டில் தான் நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம கூட அருண் மகிந்தன் இருக்கிறாங்க, நம்ம பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். மாநாட்டில் உங்க சந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாநாட்டை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன சார்? நிச்சயமாக இது மாதிரி ஒரு மாநாடு நடக்க வேண்டும். அதில் சிங்கப்பூர்ல இருந்து நாராண்டியப்பன், நான் ரெண்டு பேருக்கும் இங்கே வந்து பங்கு பெற்றது ஒரு பெரிய பெருமை, மகிழ்ச்சி. நாங்கள் இந்த 3 நாட்களில் பல விஷயங்களை கற்றுக்கொண்டோம். இதுவரைக்கும் இந்த தொழில்நுட்பம் இந்த அளவு தமிழகத்தில் பயன்படுத்தப்படுகின்றன என்பதே எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ இந்த உதாரணமாக இந்த கண்காட்சி மூலமாக பல புதிய செய்திகளை தெரிந்து கொண்டோம். இந்த தமிழை நாங்கள் அதோட நாராண்டிப்புனாலும் தமிழ் இணையம் காலத்திலிருந்தே இந்த தொழில்நுட்ப தமிழோடு தொடர்புள்ளவர்கள். கிட்டத்தட்ட 1997 அப்போ இருந்த இணைய தமிழுக்கும் இப்போ இருக்க தொழில்நுட்ப தமிழுக்கும் பெரிய முன்னேற்றம் இருக்குது, தெரியுது. இதை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். அதை இப்போ நான் இந்த கண்காட்சி மூலமாக என்ன பார்க்குறேன்னா, வெறும் ஆராய்ச்சியாளர்கள் மட்டும் பயன்படுத்தாமல், அரசாங்க அமைப்புகள் மட்டும் பயன்படுத்தாமல், ரொம்ப சாதாரண மக்கள் கூட தமிழை, அதுவும் தொழில்நுட்ப தமிழை பயன்படுத்துகின்றார்கள் என்பதை தெரிந்து கொண்டோம். இப்போ புதுசாக இந்த செயற்கை நுண்ணறிவு என்பதை பற்றி எல்லாரும் பேசணும், ஆனால் அது இப்போ தான் தொடக்கம். அது இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. ஆனால் அதனுடைய பாசிபிலிட்டிஸ், அதனுடைய சாத்தியக்கூறுகள் இந்த தமிழ் இணையத்தை போல 1000 மடங்கு இருக்குது. அதனால தான் இந்த மாநாடு ஒரு முடிவில் ஒரு தொடக்கம். அதனால் மீண்டும் மீண்டும் இது போன்ற மாநாடுகளை தமிழக அரசாங்கமும் தமிழ்நாடும் செய்யணுங்கிறதான் எங்களுடைய வேண்டுகோள். நிச்சயமா சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. முதல்ல இணைய தமிழுக்கும் இப்போ தொழில்நுட்ப தமிழும் அப்படின்ற மாதிரி நீங்கள் 2 விஷயங்களை வச்சிங்க. இப்போ இந்த மாநாட்டில் முன்னெடுத்திருக்க விஷயங்கள் என்னவா நீங்கள் பார்க்குறீங்க? என்ன மாதிரியான டிஸ்கஷன்ஸ் போச்சு? எது இதெல்லாம் தமிழை வந்து இன்னும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற நோக்கம் இருக்கிறதா நீங்கள் பார்த்தீங்க? ஆமாம், அதாவது இப்போ ஆங்கிலத்தை, நாங்கள் சிங்கப்பூரில் எங்களுடைய முதன் மொழி ஆங்கிலம் தான். நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஆங்கிலத்தில் என்னென்னலாம் பண்ண முடியுதோ அது பூரா தமிழில் பண்ணணும் அப்படிங்கிறோம். அது ஒன்று முதல் தேவை. இரண்டாவது, தமிழ் மொழி, தமிழ் இலக்கியம், தமிழ் வரலாறு, இதை பற்றி இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சேகரிக்க வேண்டிய செய்திகள் நிறைய இருக்குன்னு இப்போ தான் ஒரு அங்கே ஒரு கண்காட்சியில் பார்த்தேன். ஊரைச்சுவடியை படிக்கிறதுக்காக ஒரு செயலியை தயாரிக்கிறாங்க. இதுதான், இது போன்ற முயற்சிகள் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கோடிக்கணக்கில் ஊரைச்சுவடிகள் இருக்குது, கல்வெட்டுகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் வல்லுநர்கள் மட்டுமே தான் இதுவரைக்கும் பார்க்க முடிஞ்சுது, படிக்க முடிஞ்சுது, அதை புரிந்து கொள்ள முடியுது. இப்போ இந்த மாதிரி செயலிகள் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துறீங்கன்னா எவ்வளவோ பெரிய பொக்கிஷங்கள் நம்ம கைக்கு வரும். அந்த அது தமிழகத்துக்கு வரும்பொழுது தமிழ் கூறும் நல்லுலகம் எங்க இந்த பிளானட் முழுக்கிற அத்தனை பேருக்கு போய் சேரும். அதனால் நீங்கள் இந்த முயற்சிகளை நீங்கள் தான் முன்னெடுக்கணும், உங்களால் தான் முடியும். ஆனால் அதனுடைய பலன் உலகம் பூரா பரவி இருக்கிற அத்தனை தமிழர்களுக்கும் உரிய. நிச்சயமா சார், நீங்கள் சொன்னீங்க ஆங்கிலத்தில் என்னெல்லாம் செய்கிறோமோ அது அத்தனையும் தமிழில் செய்யணும் அப்படிங்கிறதா.
பட் நம்ம பிராந்திய மொழிகள் அப்படின்னா தமிழ் மாதிரி எண்ணற்ற மொழிகள் உலகளவில் இருக்கு. வேற எந்த மொழிகளாவது மொழியிலையாவது இந்த அளவிற்கான முன்னேற்பாடுகள் முன்னெடுப்புகள் செய்யறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. அதாவது எப்பவுமே நம்ம என்ன தமிழர்கள் மட்டும்தான் செய்யறாங்கன்னு ஒரு காலத்துல நினைக்காதீங்க. ஏன்னா நாங்க இருக்கிற தென்கிழக்காசியாவில் சீனம் இருக்கு, அது உலகத்தில் மிக தொன்மையான மொழிகளில் ஒன்று. மலாய் இருக்கு, கிட்டத்தட்ட 300 மில்லியன் பேர் பேசுகின்ற மொழி அது. அதனால் பல மொழிகளில் உலகம் பூராவும் இந்த மாதிரி முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து எந்த விதமான தனித்துவமும் கிடையாது தமிழுக்கு. ஆனால் என்ன நமக்கு எப்படி அதை பார்க்கணும்னு சொன்னால், நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இன்னும் எவ்வளோ தூரம் போக வேண்டி இருக்குங்கிறத வந்து ரொம்ப யோசிக்கணும். ஆனால் நிச்சயமாக இருக்குது, ரொம்ப தூரம் போக முடியும். அதிலே இந்த செயற்கை நுண்ணறிவு வந்த பிறகு நம்ம நாங்கள்லாம் தமிழ் இணையம் ஆரம்பித்த பொழுது என்ன நினைச்சோமோ அதை போல பல மடங்கு செய்ய முடியும் என்பது தான் இந்த மாநாட்டில் கற்றுக்கொண்ட விஷயம். ஓகே சார், நிச்சயமாக சந்திச்சு பேசுனோட மகிழ்ச்சி சார். நன்றி. நன்றி சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. கனித்தமிழ் 2024 மாநாட்டில் நம்ம இருக்கிறோம். உலக அளவிலிருந்து பல்வேறு நாடுகளிலிருந்து கூட வந்திருக்கிறாங்க. தமிழை சார்ந்த பல்வேறு நபர்களும் நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. அந்த வகையில் சிங்கப்பூர்லேருந்து நாரா ஆண்டியப்பன் அவர்களும் வருகை இருந்திருக்கிறாங்க, நம்ம பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சந்திச்சல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கனித்தமிழ் 2024 மாநாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை வந்து ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் எங்களுக்கு. ஏன்னா இந்த பெரிய மாநாட்டுக்கு அருண் மகிழ்னனையும் என்னையும் வந்து அவங்க அழைத்தமைக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் முதல்ல ஏற்பாட்டாளர்களுக்கு. இதில் 3 விஷயம் நான் பார்க்குறேன். ஒன்று வந்து இளையர்களை வந்து நிறைய அவங்க இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஓ, ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க அட்டெண்ட் பண்ணாங்க. அவங்க தான் வந்து அடுத்த தலைமுறைக்கு இந்த தொழில்நுட்பத்தையும் தமிழையும் எடுத்துக்கு போகணும். அதனால் அது ஒரு மிக முக்கியமான கூறாக பார்க்குறோம். அவங்க இன்னும் நிறையா அதில் வந்து ஈடுபாடு காட்டணும். இரண்டாவது, இருக்கிற தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவது மட்டும் இல்லாமல் புதிய தொழில்நுட்பம், இப்போ செயற்கை நுண்ணறிவு போன்ற புதிய தொழில்நுட்பத்தையும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற விவாதங்கள் நடந்தது. ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயம். மூன்றாவது, அதாவது தமிழ் வந்து இப்போ நான் இப்போ அருண்மகிந்தன் அவங்க சொன்ன மாதிரி அவங்களும் நானும் வந்து 2000 உத்தமம்ங்கிற அமைப்பு சிங்கப்பூரில் ஆரம்பிக்கும் போது இருந்தோம். என்னை வந்து சிங்கப்பூர் அரசாங்கம் அவங்க கூட வேலை செய்கிறதுக்காக தான் நான் நியமித்தாங்க செயலக அதிகாரியாக. அப்போது அதுக்கு அடுத்த 5 வந்து நாங்கள் மாநாடுகள் நடத்தினோம். அது ரொம்ப பெரிய அளவில் வந்து உலக நிறுவனங்களுடையும் அமைப்புகளுடையும் வந்து வேலை செய்ய முடிஞ்சது. அது அதோட தொடர்ச்சி வந்து இதை பார்க்குறேன் நான். ஏன்னா தமிழோட வளர்ச்சி வந்து தொன்மையில் மட்டுமல்ல அதன் தொடர்ச்சியிலும் இருக்கிறது என்பதை உணர்ந்து தமிழக அரசும் தமிழ் இணைய பல்கலைக்கழகமும் சேர்ந்து இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கேன். அதற்காக மிக்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஓகே சார், இப்போ இப்போ எந்த அளவுக்கு இது ரொம்ப அவசியம் நீங்கள் நினைக்கிறீங்க? தொன்மையான மொழி தமிழ், நம்ம எல்லா இடங்கள்லையும் தொழில்நுட்பத்தில் இதை புகுத்தணும் அப்படிங்கிற கட்டாயம் என்ன இருக்கு? ஏன்னா இது வந்து இப்போ தமிழ்ங்கிறது ஒரு சாதாரண பேச்சு வழக்கில் இருக்கிற ஒரு சிறிய சமூகத்தை சேர்ந்த மொழியோ இல்லை பாரம்பரியம் இல்லாத ஒரு இனமோ கிடையாது. ரொம்ப தொன்மையான, அதாவது கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு சொல்லக்கூடிய 5 செம்மொழிங்கிற தகுதி கொடுத்துருக்காங்க. அதனால் தமிழை வந்து நம்ம காப்பாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அதை காப்பாற்றணும்னா அதுக்கு என்னென்ன புதுதான தளங்கள் வருகிறதோ அதில் எல்லாம் தமிழை புகுத்த வேணும். அப்படி செய்தால் தான் தமிழ் மேற்கொண்டு வளரும். ஏன்னா இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, முன்னே வந்து என்ன இப்போ பிரிண்ட் மீடியா இருந்தது, அதுக்கு முன்னாடி ஓலைச்சுவடிகள் இருந்தது, அதுக்கு பிறகு இப்போ கம்ப்யூட்டர்ஸ் கணினி வந்தது, அப்புறம் இப்போது திறன்பேசி மொபைல்ஸ். இப்போ இருக்க இருக்க இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் மாறுமே ஒழிய மொழியோ அதோடைய தொன்மையோ வந்து மாறப்போகிறதில்லை. மொழியை வைத்து தான் ஒரு இனத்தை அடையாளம் காணுவாங்க. அதனால் இப்போ நாங்கள்லாம் வந்து இப்போ சிங்கப்பூரில் ஒரு குட்டி நாடு, அங்கே வந்து இப்போ தமிழர்கள் அப்படின்னு சொல்லி ஏதோ இருக்கிறத பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் எங்களுக்கு வந்து ஒரு அடையாளம் இருக்குது. அரசாங்கமும் வந்து நிறைய அவங்க வளர்ச்சிக்கு உதவி செய்கிறாங்க. தமிழ்நாடு வந்து ஏன்னா திறமை வளம் எல்லாத்துலேயும் முன்னிலை வைக்கிறது தமிழ்நாடு. அதான் இங்கே நிறைய செய்தாங்கன்னா எங்களுக்கும் அது பலனளிக்கும். கூடி நாங்கள் நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறோம்.
நிச்சயமா சார், சந்திச்சதுல மகிழ்ச்சி சார். ரொம்ப மகிழ்ச்சி. கணித்தமிழ் மாநாட்டில் நிறைய விருந்தினர்களை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் மிஸ்டர் சோமசுந்தரம் நீச்சல்காரன் ரெண்டு பேருமே நம்ம இருக்கிறாங்கன்னு நம்ம பேசலாம். இருவருக்கும் வணக்கம். இந்த மாநாட்டினுடைய முக்கியத்துவமாக என்ன நீங்கள் பார்க்குறீங்க? ஏன் அவசியம் இப்படிப்பட்ட ஒரு மாநாடு சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐயோட கோல்டன் இயர்னு சொல்லலாம். எல்லாருமே ஏஐயில் இறங்கும்போது தமிழ் அதில் இறங்கலன்னா எப்படி? இன்னும் 99 அப்புறம் ஒரு மெகா ஈவெண்ட் ரன் பண்ணுறாங்க, ரெண்டு நாள் நடக்குது, இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர்ஸ் அரேஞ்ச் பண்ணி கூப்பிடுறாங்க, ரொம்ப கிராண்டாக நடந்திருக்கு, எவ்ரி திங் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் இருக்கும், நீங்களே பார்த்துருக்கலாம். ஸோ இது வந்து இந்த டைமில் இந்த ஏ டைமில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன். அதில் பலதரப்பட்ட பாயிண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ரொம்ப முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அண்டு டெக்னாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூ ஐ திங்க் நீச்சல்காரன் வில் ஆட் மோர் பாயிண்ட்ஸ், அவரும் சொல்லுவார். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்டாக நான் கடந்து. ஓகே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மாநாட்டோட முக்கியத்துவம்? குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2023 பார்த்தீங்கன்னா பல ஏற்றறிவு சார்ந்த தொழில்நுட்பங்கள் வந்துச்சு. ஏற்றறிவுனா ஜென்ஏஏ அப்படின்னு சொல்லக்கூடியது. நிறையா பிற மொழிகளில் வெஸ்டர்ன் லாங்குவேஜஸ்லாம் வந்து அது தானாகவே உருவாக்கும், அந்த மொழிகளை கற்றையோ கவிதைகளையோ உருவாக்கும். அந்த மாதிரி தமிழுக்கு உருவாக்க வேண்டிய தேவை இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்குது. சரியான காலகட்டமாக 2024 அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா பல தமிழ் சார்ந்த ஈற்றறிவு நுட்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு, ஆய்வு செஞ்சுருக்காங்க. அந்த நுட்பம் வளர்கிறப்ப தமிழ் அதை அடாப்ட் பண்ணிக்கிச்சுன்னா ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு பெரிய ஒரு திறப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார ரீதியாக மட்டும் இல்லை, தொழில்நுட்ப ரீதியாகவும் அது பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்னு பார்க்குறேன். தொழில்நுட்பத்தில் தமிழை எந்த அளவிற்கு கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிறது அரசாங்கத்தோட நோக்கம். பட் இந்த யூசர் எண்ட்ல அந்த அளவுக்கு நீடெட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் பயன்படுத்துவாங்க, அடுத்த தலைமுறையினருக்கு அதை பற்றியான ஒரு வியூ இருக்கிறதா நீங்கள் நம்புறீங்களா? கட்டாயம் தமிழில் பயன்படுத்தணுமா அப்படிங்கிறனா கட்டாயம் பயன்படுத்தலாம். சில புள்ளி விவரங்களை நான் சொல்ல முடியும். இந்திய அளவில் தமிழ் விக்கிப்பீடியா பார்த்துருப்பீங்க, அது இரண்டாவது இடத்துல இருக்குது. அது எப்படின்னா தமிழர்கள் அதிகமாக எழுத போய் தான் இந்திய அளவில் உருது கடுத்து தமிழ் இருக்குது. உருது கடுத்து தமிழ் தான் இருக்குது, நீங்கள் மற்ற மொழிகளும் அது கடுத்தா இருக்குது. அப்போ அந்தளவுக்கு இளைஞர்களோ பொதுவான மக்களோ இணையத்தில் அதிகமாக எழுதணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழலில் இந்த மாதிரியான மாநாடு அமைகிறப்ப அவங்களுக்குலாம் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு வேல்யூபாடு கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி கருவிகளை பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு பிழைத்திருத்திகள் இருக்குது, வாய்ஸ் டு டெக்ஸ்ட் பண்ணக்கூடிய கருவிகளாக இருக்குது, அதெல்லாம் வந்து பயன்படுத்திட்டு அவங்க இன்னும் அதை வந்து மேம்படுத்திக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பை வந்து ஏற்படுத்த நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்களா சார்? இந்தியாவில் மொழிக்காக இந்த மாதிரியான கான்ஃபரன்ஸ் தமிழ்நாட்டில் மட்டும் தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான டேட்டாஸ்லாம் இருக்குது உங்களுடைய வியூ? நான் வெளிநாட்டில் அட்டன் பண்ணியிருக்கேன், வேறு தொழில்நுட்ப மாநாடுகளும் அட்டன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மொழி சிறந்தது ஒரு சில இது ஃப்ரான்ஸ் ரிலேட்டடெலாம் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இவ்வளோ ஒரு மெகா ஒரு ஈவெண்ட் ரன் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்திகரமாகவும் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டார்ட் அப்ஸ், ஒரு குட் நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் நீங்கள் பார்க்க முடியுது. என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசுகிறாங்க. நான் வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வைட்டே அவர் சொன்ன மாதிரி வந்து ஒரு டாக் இன்றைக்கி கொடுத்தேன். அதை கேட்டுட்டு நான் வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து வரேன், நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர். ஸோ அந்த இண்டஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தமிழை எப்படிலாம் பண்ணணும், எங்கெல்லாம் தேவைகள் இருக்குது, எங்கெல்லாம் காமர்ஷியல் லெவலில் தேவைகள் இருக்குது அப்படிங்கிற என்னோடய கருத்துக்களை நான் அங்கே சொன்னப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இது பாட்டெலாம் நாங்கள் இப்படிலாம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல, நீங்கள் சொன்னோன்னு எங்களுக்கு இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தோணுது, நாங்கள் அதெல்லாம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம், இப்போ நீங்கள் இதை பற்றி பேசுனது எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துன்னு சொன்னோம். அதே சமயத்தில் நிறைய ஸ்டார்ட் அப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயற்கை நுண்ணறிவாக இருக்கட்டும், இந்த டிரான்ஸ்லேஷனாக இருக்கட்டும், அந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்தும் வந்து ஸ்டால் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க இங்கேயே ஒரு 4-5 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து புதுதாக உருவான ஸ்டார்ட் அப்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக, அவங்களோட நான் ரொம்ப கனெக்ட் பண்ணேன். ஒரு நல்ல நெட்வொர்க்கிங் கிரியேட் ஆச்சு. இப்போ நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது, இப்போ நம்ம வேலை வாய்ப்புகள் அடுத்து போகிறோம் அப்படின்னா இந்த லாங்குவேஜ் பேரியர் அப்படிங்கிறது வந்து பெரிய தடை. அதுவும் சவுத்துலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் நல்லா திங்க் பண்ணுவாங்க, பட் அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. இந்த மாதிரி டெக்னாலஜியில் நம்ம மொழியை கொண்டு போகிற போது அந்த பேரியருங்கிறது ஈஸியாக உடையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். கண்டிப்பாக இருக்குது. அதை இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் மாணவர்கள் இல்லை ஆங்கிலம் படித்த மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு என்னன்னு எல்லாம் யோசிச்சுருப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் செயற்கை நுண்ணறிவு காலத்தில் அவங்க தான் முக்கியமாக தேவை, ஏன்னா அவங்களுக்கு தான் மொழி சுத்தமாக தெரியும். அவங்களால தான் அந்த செயற்கை நுண்ணறிவு வந்து சரியாக வேலை பார்க்குதா, அது சரியாக திருத்தி கொடுக்குதான்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அவங்க அந்த மேட்ச் மேக்கிங்கை தான் நம்ம பண்ணோம். அந்த மாணவர்களுக்கு ஒரு ஒரு தொழில்நுட்பத்தோடைய ஒரு இன்ட்ரொடக்ஷனை கொடுத்து நீங்கள் இப்படி சேர்ந்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் இது. தமிழ் மாணவர்களுக்கு தொழில்நுட்பத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இது. அதை நீங்கள் வந்து அது யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இன்னொன்று குறிப்பாக இதே தகவலில் இன்னொன்று சேர்க்க வேண்டியது இருக்குது. 25 நம்ம தொடர்ச்சி இருக்குது இந்த கணினி தொழில்நுட்பத்தில். அப்போ இருந்து நிறைய பேர் தொழில்நுட்பத்தில் நிறைய பேர் உருவாக்கியிருக்காங்க. ஒரு ஓசியாராக இருக்கட்டும், அல்லது வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இன்ஜினாக இருக்கட்டும், நிறைய பேர் உருவாக்கியிருக்காங்க. அவங்களோட ஒரு சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து வணிகப்படுத்த முடியல, சந்தைப்படுத்த முடியல. இப்போ நான் வந்து மென்பொருள் உருவாக்கிட்டேன், ஏன்னா யாரும் வாங்காட்டி நான் அந்த மென்பொருளை அடுத்தடுத்து கொண்டு போக முடியல. அப்போ வந்து ஒரு தடங்கள் இருக்குது. எங்கேக்குன்னா ஒரு தயாரிப்பாளருக்கும் பயனருக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. இந்த மாதிரியான மாநாடுகள் மக்களையும் தயாரிப்பாளரையும் கனெக்ட் பண்ணுது. அப்போ வந்து இப்போ வந்து பார்க்குறவங்க வந்து ஆஹா நல்லா இருக்கு, நான் வாங்குவோம் அப்படின்னு வாங்குவாங்க. இதே மாதிரி ஆய்வாளர்கள் இவ்வளோ பேர் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க, அப்போ நம்ம உருவாக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க உருவாக்குவாங்க. அந்த சொன்ன ஐயா சொன்ன மாதிரி இந்த நெட்வொர்க்கிங் ரொம்ப முக்கியம். அது வந்து சந்தைக்கு ரொம்ப தேவையான ஒன்றாக இருக்குது.
இப்போ நான் ஒரு தொழில்நுட்பம் உருவாக்கி வச்சிருப்பேன், அதுக்கு எனக்கு தமிழ் தேவைப்படலாம், அதை உருவாக்கி தர ஒரு ஸ்டார்ட் அப் இங்கே இருக்கலாம். அவங்க பார்க்கும்போது ஏன் என்னுடைய ப்ராடக்ட்ல இந்த இதை டெக்னாலஜி ஆட் பண்ணோம்னா என்னுடைய பயனாளர் விவசாயிக்கு நான் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன்னு வச்சுருக்கேன், அது அவங்களுக்கு போய் சேரும்னா நான் எனக்கு தெரியும் இல்லையா. அந்த இதை ஒரு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமா இந்த ஸ்டால்களும் மற்ற இந்த கான்ஃபரன்ஸில் அவங்க பேசுகிற பொருளும் இந்த டாபிக்கும் இருக்கு. குறிப்பாக மாணவர்களை கூப்பிட்டது வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கு. இன்க்ளூட் பண்ணது ஏன்னா நான் வந்து மாணவராக இருக்கிறப்ப வந்து இதே மாதிரி வந்து ஒரு எழுத்தாளர் அவர் வந்து விஞ்ஞானியாக இருந்தார், அவர் வந்து என்னுடைய கல்லூரியில் வந்து பேசினார். அது எப்பயோ பேசினது தான் எனக்குள்ள ஒரு ஸ்பார்க் ஆகி அது பின்னாடி வந்து நம்ம தமிழ் சார்ந்து செய்யணும்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் உருவாக்கின மென்பொருக்கு தமிழக அரசும் விருது கொடுத்தது, அது தனிக்கதை. அது மாதிரி இங்கே வந்திருக்கக்கூடிய 1000 மாணவர்கள் யாருக்காவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வந்து ஒரு ஸ்பார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் நான் பார்க்குறேன். அதனால் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. மாணவர்களுக்கு அதாவது ஆர்வம் இருந்தால் கூட தாராளமாக வந்து அரங்கம் 17-18 நீங்கள் வரலாம், விக்கிப்பீடியா சார்ந்த தகவல்களையும் கற்றுக்கலாம், பொதுவாக கணினி நுட்பம் சார்ந்தும் நீங்கள் கற்றுக்கலாம். நீச்சல்காரனை பற்றி நான் சொல்லலாம், அவர் சொல்ல மாட்டார். அவர் வந்து வாணின்னு ஒரு பெயர் திருத்தி வச்சிருக்காரு. இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு ப்ராடக்ட் அது, எல்லாருக்கும் பயனுள்ள எழுத்தாளர்கள் பதிப்பாளர்கள் மாணவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள ஒரு கருவியை உருவாக்கி வச்சிருக்காரு, இலவசமாக வச்சிருக்காரு, அதை பயன்படுத்திக்கணும் எல்லாரும். அவர் சொல்ல மாட்டார், நான் தான் சொல்லணும். ரொம்ப அழகாக ரெண்டு பேருமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ சார். நன்றி.